இன்று அக்டோபர் மூன்றாம் நாள் காதம்பினி கங்கூலி அவர்களின் நினைவு நாள். அவரும் சந்திரமுகி பாசுவும் தான் கொல்கத்தாவின் பெத்தியூன் கல்லூரியிலிருந்து வெளிவந்த இந்தியாவின் முதல் பெண் பட்டதாரிகள் ஆவர். காதம்பினி போஸ் பிரிட்டிஷ் இந்தியாவில் பாகல்புராவில் ஜூலை 18ஆம் நாள் 1861ஆம் ஆண்டு பிறந்தார். இப்போது அந்த பாகல்புரா பங்களாதேஷில் உள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வங்காளத்தில் சமய சமூக கல்வித்துறைகளில் முன்னேற்றங்கள் நிகழ்ந்தன. அந்த மறுமலர்ச்சி காலத்தில்தான் காதம்பினியும் பிறந்தார். அவரது தந்தை இந்து சீர்திருத்த இயக்கமான பிரம்ம சமாஜத்தில் செல்வாக்கான உறுப்பினராக இருந்தார். பெண் உரிமை அமைப்பான பாகல்புரா மகிளா சமிதியை தோற்றுவித்தவரும் இவர்தான். இதனால் இந்த கலாச்சாரத்தின் தாக்கத்தை நேரடி செல்வாக்கை காதம்பினி பெற்றிருந்தார். பெண்கள் குறைவாக கல்வி வாய்ப்பு பெற்ற காலம் அது. காதம்பினியின் தந்தை கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு காதம்பினியை பள்ளி செல்ல அனுமதித்தார். தொடக்க கல்விக்கு பிறகு காதம்பினி இந்தியாவின் முதல் பெண்கள் கல்லூரியான புதியதாக தொடங்கப்பட்ட வங்க மகிளா வித்யாலயாவில் சேர்ந்தார். பின்னர் அது பெத்தியூன் கல்லூரியுடன் இணைக்கப்பட்டது. அந்த பள்ளி கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வு முறையை கைக்கொண்டிருந்தது. 1879இல் இந்த கடுமையான கல்வி தேர்வில் தேர்வான முதல் பெண்ணாக காதம்பினி திகழ்ந்தார். காதம்பினியின் வெற்றி பெத்தியூன் கல்லூரிக்கு ஊக்கம் தந்து புதுமுக வகுப்பையும் பட்ட படிப்பையும் தொடங்க வைத்தது. முதல் வகுப்பறை காதம்பினியையும் சக மாணவி சந்திரமுகி பாசு என்ற இருவரையும் மட்டுமே கொண்டிருந்தது. இவர்கள் தங்கள் பாடங்களில் வெற்றி பெற்று 1883இல் இந்தியாவில் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண்கள் என்ற பெருமையை பெற்றார்கள். பட்டம் பெற்ற பிறகு பெத்தியூன் கல்லூரிக்கு பேராசிரியரும் அவரது வழிகாட்டியுமான துவாரகநாத் கங்கூலியை மணந்தார் காதம்பினி. இந்திய பெண்கள் உரிமை இயக்கத்தின் ஆர்வமிக்க தலைவரான துவாரகநாத் தன் மனைவி மருத்துவ படிப்பை படிக்க ஊக்குவித்தார். கல்கத்தா மருத்துவக் கல்லூரி காதம்பினியை சேர்த்துக் கொள்ள மறுத்துவிட்டது. ஆனால் தம்பதியினரின் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் அந்த கல்லூரி முதல் பெண் மாணவராக காதம்பினியை சேர்த்துக் கொண்டது. ஆசிரியர்களிடமும் ஊழியர்களிடமும் கடுமையான எதிர்ப்புகள் இருந்த போதிலும் 1866இல் கல்கத்தா மருத்துவக் கல்லூரியின் பட்டதாரியானார் காதம்பினி. ஆனந்தி ஜோஷியுடன் இணைந்து படித்து 1886இல் பட்டம் பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் காதம்பினி. ஆனந்தி ஜோஷி அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள பென்சில்வேனியா பெண்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்தார் என்றால் காதம்பினி மேற்கத்திய மருத்துவத்தை கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்தார். பெண் விடுதலையை எதிர்க்கும் மரபுவாதிகளிடமிருந்து வந்த விமர்சனங்கள் காதம்பினியை தடுத்து நிறுத்திவிடவில்லை. காதம்பினி கூடுமானவரை உயர்ந்த மருத்துவ தகுதிகள் அனைத்தையும் பெற முயன்றார். 1892இல் இங்கிலாந்திற்கு பயணமாகி மேலும் 3 மருத்துவ சான்றிதழ்களை பெற்றார். இந்தியா திரும்பியதும் சீமாட்டி ட்ரிப்ரின் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக சேர்ந்து பணியாற்றினார். பின்னர் சொந்தமாக மருத்துவ சேவையை தொடங்கினார் காதம்பினி. சுறுசுறுப்பான மருத்துவ வாழ்க்கையோ 8 குழந்தைகளுக்கு தாயான தாய்மையின் சுமையோ இந்திய பெண்கள் உரிமை இயக்கத்திற்கு அவர் உழைப்பதை தடுத்துவிடவில்லை. 1889இல் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கிய முதல் பெண்கள் குழுவின் 6 பெண்களுள் இவரும் ஒருவர். 1906இல் கல்கத்தாவில் நடந்த பெண்களுக்கான மாநாடு கூட்டப்பட இவர் பேர் உதவியாக இருந்தார். இதேபோல வேறு பல இயக்கங்களிலும் இவர் தீவிரமாக பங்கேற்றார். கிழக்கிந்திய சுரங்க பெண் பணியாளர்களின் பணி நிலைமைகளை முன்னேற்றுவதில் இவர் போராடியதே இதற்கு ஒரு சான்றாக காட்டலாம். 1898இல் இவர் கணவரான துவாரகநாத் கங்கூலி காலமான பிறகு தான் காலமாகுவரை, அதாவது 1923ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து கல்கத்தாவில் மருத்துவ பணிகளை செய்து வந்தார்.